ஒர்க் மோட் குட் மார்னிங். அது பல மாசங்களுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரிலாம் வந்து காலங்காத்தால் நேரமே எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி பரபரப்பாக ஷூட் போய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷூட்டிங்காக தான் நடக்கும். ஸோ மறுபடியும் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஷூட்டிங் வந்து இன்றைக்கி நான் போக போகிறேன். ஸோ பல மாதம் கழித்து போகிறேன், சில பல வருஷங்கள் கழித்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. ஸோ வந்து ஓகே ஃபைன். இப்போ வந்து டைம் என்ன தெரியுமா, அது கரெக்டாக வந்து 7:30 ஆகுது. 7:30 மணிக்கு எழுந்திரிச்சு தலைக்கு குளிக்கிறது, ஓ மை காட். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த பக்கம் பரபரப்போ ஒரு வேலைக்காக கிளம்பும் போது ஒருத்தர் வந்துட்டு ஜாலியாக நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் வந்து பயங்கரமாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதுக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பிகாஸ் நான் கஷ்டப்படும் போது இன்னொருத்தர் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறதுனால ஏற்றுக்க முடியல. அவன் இன்னமும் ஜாலியாக ஃபுல் ஏசியாக போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது லைட்டாக அப்படியே இருக்கும் தூக்கம் வரும் போடுறது. பட் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் அந்த மனைவிக்கு முக்கியம். ஸோ ஷூட்டிங் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மேக்கப் போடணும். இல்லைனா வந்து நம்ம செட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, யாரும் நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நேச்சுரல் பியூட்டி தான், பட் ஸ்டில் வந்து அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. ஸோ மேக்கப் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்டா இப்போ மட்டும் முழிப்பியாடா நீ? ஏன்னா எனக்கே தெரியாமல் சாத்துல கொடுத்துருக்க, அப்போ முழிச்சுட்டு தான் இருக்கேன். மேக்கப் ரோலையும் முழிப்பு வந்துருக்கு, ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். சரி அப்போ எந்திரிச்சு ஓட்டி எனக்கு காண்டாவது. வில்லேஜ் போன இல்லையா, அங்க தினமும் லிப்ஸ்டிக் போட தான் சுத்தறது. அப்பதான் அந்த கிராமத்து பசங்க அக்கா அழகா இருக்காங்க நம்புவாங்க அப்படின்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபுல்லா காலி. இங்கேயும் வந்து நம்ம ஷூட்டுக்கெல்லாம் போட்டு போட்டு ஃபுல்லாக காலி திரும்பிட்டு தான் இருக்கு. ஸோ அதை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு கடைசி ஷூட் அப்படி டேக் ஆக்ஷன் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் போட்டு அப்படி வந்து ரெடி ஆகிடலாம் அப்படின்ற பிளானோட வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த பொக்கிஷத்தை நான் பத்திரமா எடுத்துகிட்டு போக போறேன். இதுக்காகவே மால்லாம் சீக்கிரம் திறக்கணும், ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம் அப்படின்றதுனால மால் திறக்க தேவையில்லை. நான் முடிச்சு இப்போ கம்மல் வேலையெல்லாம் போட்டுட்டு கேமரா முடிஞ்சிடுச்சு. ஓகே ஷூட்டிங் போகிறோம், ராக் பண்ணுறோம். ஏன் எப்படி தூங்கினா அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. வந்து கவனிச்சுக்கிறேன்டா, உசேர் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாக டெடிக்கேட்டாக இருப்பேன். ஸோ அதனால தான் மற்ற டைம்லேயே சாதாரண டைம்லேயே அப்படிங்கும் போது இந்த கொரோனா டைம்லாம் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளஷ்ஷு கிஷெல்லாம் அதெல்லாம் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க, அதெல்லாம் வந்து கடைசி மினிட் டச் அப் பிலாங்ஸ் டு தட் கேட்டகரி. டேய் பாரு இந்த மாதிரி ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கே நீ, போற சந்தோஷம் ரெண்டு கண்ணையும் அப்படி தருது தூக்கி போல. குட் நைட், பை பை பை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மணியாக்கா கூட நான் வந்து ஷூட் போறேன். சோ மணியாக்கா எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறது பயங்கர ஜாலியா இருக்கு. இதுக்கு வேற வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அப்படி ஜாலியா ஒரு ஃபன் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு அப்படி மீட் பண்றோம் அப்படின்றதுனால ஒரு மாதிரி ஒரு பிரசன்ட் ஃபீல் ஒன்னு இருக்கு. அதுவும் இல்லாம அந்த டிரைவிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்பா பார்த்தா அந்த ஊருக்கு லாங் டிரைவ் போகும்போது கூட உசைன் டக்குனு கார் பிடிக்கும், ஃபர்ஸ்ட் ஹவுக்கு இருந்து நான் தான் ஓட்டுவேன். அந்த அளவுக்கு நான் கார் டிரைவிங் ஒரு பைத்தம் அப்படின்றதுனால அப்படி வண்டி தூக்கிட்டு எங்க போனாலும் நான் வந்து போயிட்டு வருவேன். சோ என் ஃப்ரெண்ட்ஸோட வேற இன்னைக்கு ஷூட் பண்ண போறோம் அப்படின்றதுனால வந்து பயங்கர ஜாலியா இருக்கு. என்னோட சேனலுக்கு எந்த கொரோனாவாலையும் எந்த வைரஸாலையும் பெண்கள் மேக்கப் எடுக்கவே முடியாது.
வ்ளாக்னா நம்ம டெய்லி பேசிஸ்ல என்னெல்லாம் பண்றோமோ அதை ஷூட் பண்ணி யூடியூப்ல போடுறது. புரிஞ்சிருச்சாடா? புரிஞ்சிச்சு. ஓகேடா. அப்ப கண்ணாடி போட்டுக்கறீங்க. ஓகே அப்ப புரிஞ்சதா இருக்கு. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை எல்லாம்? இதையும் சேர்த்து நான் போடுவேன். நல்லா போயிட்டு. நீ சொல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஷூட் வர. சோ அதுவும் எங்கள மாதிரி ஒரு ரெண்டு பிரில்லியன்ட்டோட நீ வந்து சேர்ந்து ஒரு கம்பெனியோட நீ வந்து பண்ண போற அப்படிங்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு எப்பயுமே எனக்கு ரெண்டு ஸ்ட்ரெngth இல்ல நீங்க. ஒரு ஒரு தோழி ஒரு தங்கச்சி ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பக்கம் எனக்கு ரெண்டு பலம். ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாவது ஆகும். பட் இந்த கொரோனாவோட இதால வந்துட்டு சுத்தமா டிராபிக்கே இல்லாம சீக்கிரமா நாங்க ஷூட்டிங் போறோம். நாங்க சும்மாவே நடிக்கிறோம் மூணு பேரும். இதுல வந்து கிரவுட்லாம் இல்ல டிராபிக்லாம் இல்லனா இன்னும் சீக்கிரமா டைம் வெளிச்சத்துக்கு போறேன் பயப்படாதீங்க. நாட்கள் லாக்டவுனுக்கு பிறகு நடந்த அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. திரும்ப எல்லாத்தையும் பார்த்து அந்த ஒரு ஃபீல், திரும்ப அந்த லைட் கேமரா ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீல் வந்து பயங்கரமா இருந்தது. செம்ம டயர்டா இருக்கு. எப்பவுமே வந்து ஷூட் முடிச்சுட்டா அப்படி கொடுத்துருக்கிற ரூம்ல போயிட்டு ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படிதான் கிளம்புவோம். பட் இப்ப வந்து நான் ஷூட்டுக்கு வந்ததே வீட்டுல இருந்தா ரெடி ஆகி வந்திருக்கும் அப்படின்றதுனால செட்ல இருந்து அப்படி ஸ்ட்ரைட்டா கிளம்பி காருக்கு வந்தாச்சு. சோ மேக்கப் கலைக்கிறது எல்லாமே வீட்டுல போய் தான். நான் யூஸ்வலி ஷூட்டிங் ஸ்பாட்ல மேக்கப் கலைக்கிறதே இல்ல. கலைச்சனா பாருங்க அடுத்தபடி நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க. ஒரிஜினல் ஃபேஸ் பார்த்துட்டா ஸ்ட்ரைட்டா வந்து நான் வீட்டுக்கு போறேன். அநேகமா உசைன் வந்து சும்மா வெளில தான் பொடி பொடின்னு சொல்றானே தவிர நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு ரொம்ப அவனுக்கு கஷ்டம். ஹலோ
ஜாலியா இருங்க, சேஃபா இருங்க, ஃபன்னா என்ஜாய் பண்ணுங்க.